வணக்கம் அண்ட் வெல்கம் டு வீடியோல இதை பத்தி அப்படின்னு போறோம் நிறைய பேர் கேக்குறது என்ன இந்த இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல பிஜி எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா அதுலேயே இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து டூ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாம் வந்திருந்தாலும் அதுக்கு வந்து இந்த டூ இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சோ அத பத்தினா டீடெயிலான எக்ஸ்பிளேஷன் தான் இந்த வீடியோல வந்து கொடுக்க போறேன் சோ வாங்க டேரக்டா வீடியோ கேட்பா ஸோ அதுக்கு முன்னாடி நான் அரிவரசன் ஃபிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து கோவிட் டைம்னால அதாவது அந்த பீரியட்ல வந்து நமக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராத தான் நமக்கு வந்து இந்த டூ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஏன்னா அந்த ரெண்டு வருஷமும் எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் அறிவிக்கப்படலை அதனால வந்து அடுத்த வருஷம் வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த டூ இயர்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க பட் இருந்தாலும் மூணு வருஷமா இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டினியூஸா சோ இந்த இயர் டூ தௌசண்ட் ஃபோர்ல வந்து இதே மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதை நான் சொல்ல முடியாது இந்த இயருடைய ஸ்டார்டிங்ல ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் அது அரேபியா இருந்தாலும் சரிதான் டிஎன் பிஎஸ்சியா இருந்தாலும் சரிதான் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது அதுல நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா மொத்தமா வந்து அப்படின்னு சொல்லி கொடுக்கல இது டோட்டலா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எந்தெந்த ஜாபுக்குலாம் வந்து ரெக்யூர்மெண்ட் பண்றாங்களோ அந்த ஜாபுக்கு இந்த ஸ்டார்டிங் பீரியட்ல டிஎன்பிஎஸ்சிக்கான நோட்டிபிகேஷன் வந்து கண்டிப்பான முறையில ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ டூ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப தூரம் வந்து வெயிட் பண்ண வேணாம் அதாவது டிஎன் யூசியுடைய வெப்சைட்ல நீங்க போயிட்டு பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய ஜாபுக்கு ரெக்குயர்மெண்ட் பண்ணும்போது அதுலேயே நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுல நம்ம பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஏன்னா மொத்தமாக டோட்டலாக எல்லா ரெக்யூர்மெண்ட்ஸுக்கும் வந்து இந்த டூ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பொருந்திதான் இருக்கும் ஸோ அதனால வந்து கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனாதான் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் சோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயும் போய் இதை போட்டு குழப்பிக்கிறாதீங்க நீங்க உங்க ஒர்க்கை வந்து கண்டினியூ வந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பான முறையில உங்களுக்கான சக்சஸ் உங்களை தேடி வரும் ஓகேவா சோ நன்றி வணக்கம் பை பாய்